இது யாழ்ப்பாண பிரச்சனை இல்ல ஐயா, கொஞ்சம் சத்தப்பாடு பெறீங்க. அண்ணே நாங்க எல்லாரும் சந்தோஷம் இல்ல, ராவுக்கு ராவுக்கு போயிட்டு நீங்க அவரோட பேசுறது, இது வந்து கிளிநொச்சி இல்ல. மனோகமினேஷன் அமைச்சர், இப்ப நீங்க சொல்றது நாங்க எல்லாரும் சேர்த்து எல்லாம் ஒரே இருக்கிறேன்னு, நாங்க ஃபுல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்களேன். இப்ப தோடுத்துற ஆட்களுடைய என்ன பிரச்சனை இருக்கு? முந்தி வந்து வீடு பிரச்சனை, அதுக்கப்புறம் கல்வி பிரச்சனை, அதுக்கப்புறம் சுகாதார பிரச்சனை, அதுக்கப்புறம் வாழ்வாரதும் பிரச்சனை, சம்பளம் பிரச்சனை, சரியா? இப்ப வீடு பிரச்சனை நீங்க எடுத்து பாருங்களே. இப்ப இந்தியாவிலிருந்து தமிழ் மக்கள் வந்து இப்ப எவ்வளவு காலத்தும் இப்ப 200 வருஷம் வந்து, சரியா? நாங்க எவ்வளவு வீடு சரி கட்டிருக்கு? 38,000. அப்ப ஒரு வருஷம்க்கு எவ்வளவு வீடு? ஒரு வருஷம்க்கு 5 வீடு, 2.5 மாசம்க்கு 1 வீடு தான் நாங்க சரி கட்டிருக்கு. நாங்க என்ன செஞ்சிருக்கு? நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, அரசாங்கத்தாங்க இந்த வேலை செய்ய வேணும், உங்களுக்கு தனியா செய்யல. இதுதான் நான் சொல்றேன், நாங்க எல்லாம் சேத் பண்ணு ஃபைட் பண்ணுவோம். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, 1 வருஷம்க்கு 5 வீடு நாங்க என்ன செஞ்சிருக்கு, சரியா? இது மட்டும் இல்ல, இப்ப பாருங்க கல்வி பரிசீலி பாத்தனா, இப்ப எஸ்டேட்ல ஆட்கள் ஸ்கூல் வர மாட்டாங்க. இப்ப என் நாவலப்பட்டியில குருந்தாத்த ராயல் காலேஜ் நான் சார் கட்டிருக்கு, நான் 5 வருஷம் எடுக்க போக்கல சிங்கள பாய்ஸ் எல்லாம் வருது 158, தமிழ் பாய்ஸ் 100 வருது. ஏன்? இப்ப எடியூகேஷன் பணியை வந்திருக்கு, அதோட நாங்க எல்லாரும் சேர்த்து எஸ்டேட்ல எடியூகேஷன் எடுக்கிறதுக்கு நாங்க எல்லாரும். இது யாழ்ப்பாணம் பிரச்சனை இல்ல ஐயா, கொஞ்சம் சத்தப்பாடு பெறீங்க, இது வந்து கிளிநொச்சி இல்ல. இனி அதோட மனோகணேசன் அமைச்சர், இப்ப நாங்க இந்த எடியூகேஷனுக்கு இதுக்கு தான் நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்க வேணும். இப்போ பாருங்க எடியூகேஷனுக்கு தமிழ் மினிஸ்டர் ஒன்று வந்திருக்கு, அவருக்கும் செய்ய வேணும், சொல்ல வேணும், சரியா? இப்போ அது மட்டும் இல்லை, பாருங்க சுகாதாரம் பிரச்சனை. எங்கட அரசாங்க காலத்தில் நாங்கள் தோட்டத்தில் இருந்த ஆஸ்பத்திரியெல்லாம் அரசாங்கம் எடுத்தாச்சு, கௌரவ தொண்டமன் அமைச்சர் இந்த காலத்தில். இப்போ அதையெல்லாம் உங்கள்கிட்ட போட காலத்தில் நிப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் தோட்டத்தில் மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை, சரியா? இனி அதோடு அது மட்டும் இல்லை, இப்போ இப்போ வாழ்வாதாரம் பிரச்சனை, இந்த சம்பளம் பிரச்சனை. உங்களுக்கு தெரியும் 1000 ரூபாய் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாங்கள் ஃபைட் பண்ணுறது, 1000 ரூபாய் கொடுத்து என்ன செய்யறதுக்கு? எனக்கு நல்லா தெரியும் தொண்டமன் அமைச்சரும் நாங்களும் சேர்த்து நாங்கள் எல்லாரோட போய்ட்டு நாங்கள் பேசினேன். இப்போ உங்களுக்கு தெரியும் தோட்டத்தில் மக்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறன்னு, அவங்களுக்கு சம்பளம் கிடைக்க மாட்டாங்க, வீடு கிடைக்க மாட்டாங்க, கல்வி எல்லாம். நாங்கள் எவ்வளோ இப்போ 200 வருஷம்ல நாங்கள் தோட்டத்தில் தமிழ் மக்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. நாங்க சந்தோஷமா பேசுறது, நாங்க எல்லாரும் சந்தோஷமும் இல்ல, நாங்க எல்லாரும் சந்தோஷமும் இல்ல. இதுதான் நான் சொல்றேன், எங்களுக்கு பார்லிமெண்ட்ல பேசலும், எங்களுக்கு பிரஸ் வச்சுட்டு பேசலும், எங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணலும், நாங்க என்ன செஞ்சா, நாங்க என்ன செஞ்சிருக்கு, நாங்க மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? இனி அதோட நாங்க சொல்றேன் மனோகணேசன் அமைச்சரே, நாங்க எல்லாரும் சேர்த்து தமிழ் இது தோட்டத்தில் பிரச்சனை தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்ல, எஸ்டேட்ல இருந்த வந்து தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் தெரியும். நாங்களும் தமிழ் மக்கள் தான் இருக்குது, அவங்களோட பிரச்சனையே நல்லா தெரியும். இப்ப திகாம்பரம் அமைச்சர் இருக்கு, நீங்க இருக்கு, ராதாகிருஷ்ணன் அமைச்சர் இருக்கு, கௌரவ தொண்டமன் அமைச்சர் இருக்கு, நாங்க எல்லாரும் சேர்த்து. எஸ் வேல்குமார், கௌரவ எங்களுடைய இருந்த அமைச்சர் அவர்களே, ஒரு ஒரு விளக்கம் ஒன்றை பெற்றுக்கொள்ள. இம்புல்பீட்டிய தோட்டத்திலே 150 ஏக்கர் எடுத்த போது, அந்த 150 ஏக்கர்களை இவ்வளவு பாசமாக நீங்கள் பேசுகிறீர்கள் தோட்ட மக்களுக்கு. 150 ஏக்கரை யாருக்கு பிரித்து கொடுத்தீங்க? முன்னுக்கு இருந்த லயமெல்லாம் வச்சுட்டு ஏன் மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்தீங்க? இது ஒன்றுக்கு விட சொல்லுங்கள் பாப்போம். ஓ முடிஞ்சு. ஆமாம், இம்புல்பீட்டியை வந்து எங்கள்கிட்ட டவுன் கிட்டே இருக்கிற எஸ்டேட், அதில் நாங்கள் எடுத்து சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களும் ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் போன அரசாங்கல இருந்தாச்சு, ரணில் விக்ரமசிங்க கௌரவ அமைச்சர் இருக்க போகணும், இங்கே அவரோட பெரிய ஆள், இன்னும் அவரோட கூட்டாளி தான், ராவுக்கு ராவுக்கு போயிட்டு நீங்கள் அவரோட பேசுறது, சரியா?
அது வேற, அது வேற. கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு 5 வருஷம்க்கு 7% கொடுக்க இயலாமே போனேன். நான் கலபடையில 6 ஏக்கர் கொடுத்தாச்சு, 6 ஏக்கர். உங்களுக்கு 5-7% கொடுக்கல, உங்களுக்கு 7% கொடுக்கல. நாங்க வந்து கலபடையில, போஹில்ல கலபடையில 6 ஏக்கர் கொடுத்தாச்சு. மனோ கணேசன் அமைச்சர், நாங்க வந்து JDP எங்களுக்கு இருந்தாச்சு. நான் தோடுத்துள்ள இளைஞர்களுக்கு போயிட்டு பாருங்க, தொண்டமன் அமைச்சருக்கு, திகம்பர் அமைச்சரோட கேட்டு பாருங்க, நாங்க 6 ஏக்கர் கொடுத்தாச்சு தோடுத்துள்ள இளைஞர்களுக்கு, 6 ஏக்கர். உங்களுக்கு சும்மா 7% கொடுக்கற எல்லாமே சும்மா பேசாயிங்க. இது வந்து கண்டி 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 பிரச்சனை எடுக்காயங்க தம்பி. ஐயா அண்ணே, இது அண்ணே, இது பலனதா போய் பலனதா வத்துக்கரே பிரஷ்ட விசதான்னு. ஹானரபிள் மனோ கணேசன், அப்பி வென வெட தாகன இன்னுவா அப்ப அஜெண்டாக்கி இட இடனே ஏனிசா ஜனாபத்துமார் கே ஜனாபத்து பிடிக்கத்தே பிரஷ்டையாக்கினே ஜனாபத்துமாக ஓனக்கடே ஓனகனே ஓன விளாடிகள் கதாக்கரணம் போன பிரஷ்டையாக்கினே நமுத் மே மே கதுகரே தமிழ்ஜனே சம்பந்த பிரஷ் கதாக்கரணட்ட அப்படி இட இட விழா வேணத்தினி சார் லபன சுமார் தாகன தீன பிரஷ்டையாக்கின கலபல வேண்டுவா ஒத்துவா தெண்ட பத்துக்கார ஜனதாக்கன கதாக்கர அப்பி வித்திர நேமன ஒத்துவா தெண்ட கதாக்கரண பிரஷ்டையாக்கினே அப்படி லாஸ்தி நினைச்சு பாருங்க. உங்களோட மக்கள்கிட்ட பிரச்சனை பேசுறதுக்கு வேற எல்லாம் அப்பாயின்மெண்ட் நிப்பட்டு கொஞ்சம் வரையலவா ஜனாதிபதியோட பேசுறதுக்கு. உங்களோட ப்ரையாரிட்டி வந்து வேற, உங்களோட ப்ரையாரிட்டி வந்து வேற. இல்ல அது இல்ல பிரச்சனை. நீங்க அண்ணே, நீங்க நினைச்சிருக்கி நாளைக்கு வந்தா அமைச்சர் தொண்டமன் அமைச்சர் சரியா, அப்படி நினைக்காயங்க. இல்ல இல்ல அப்படி நினைக்காயங்க அமைச்சர் மந்திரி அவர்களே, அப்படி நினைக்காயங்க. நாங்க எல்லாரும் சேர்த்து நான் மைக் அப்படி கொடுக்கல தானே, உங்களுக்கு வேணுமன்னா மைக்க கொடுக்க மாட்டாங்க. நான் தானே பேசுறது, நான் தானே பேசுறது. ஜனதாக்கு Honorable Mahindananda Rajagopalan, you have 2 more minutes. ඔබ මට මට කතා කරන්න දෙන්න. ඔබ මට මයික් එක. You can continue. ඔබතුමා කතා කරන්න. හබා ඉතින් මට දෙන්න නේ ඔබතුමා කතා කරන්න. හරි ඔබතුමා කතා කරන්න. දැන් ඔබතුමා හරි හරි පොඩේ. ඔබතුමා කියනවා වතුකරේ ජනතාව වෙනුවෙන් අපි ඔක්කොම එකට ඉන්නවලු.